எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் ஒருவரான பைரவர் வரலாற்றை காணலாம். இவர் வைரவர் என்றும் அறியப்படுகிறார். பைரவரின் வாகனமாய் நாய் குறிப்பிடப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் நாய்களுக்கு பைரவர் என்ற பொது பெயரும் வழக்கத்தில் இருக்கிறது. பைரவரை சொர்ணாகர்ஷண பைரவர், யோக பைரவர், ஆதி பைரவர், கால பைரவர், உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கிறார்கள். கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர். சிவன் கோவிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். ஆடை எதுவும் இல்லாமல் பன்னிரு கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர். காலபைரவர் சனியின் குருவாகவும் 12 ராசிகள், 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் கூறப்படுகிறார். சிவபெருமானை பிரிந்த ஆதிசக்தி பிரம்மாவின் மானசீக குமாரனான பிரஜாபதி தக்ஷன் மகளாக தோன்றுகிறார். அவர் தாட்சாயினி என்றும் சதிதேவி என்றும் அறியப்பட்டார். பருவ வயதில் சிவபெருமானின் மீது காதல் கொண்டு தட்சனின் விருப்பமின்றி திருமணம் செய்து கொள்கிறார். ஆணவம் கொண்டிருந்த பிரம்மதேவரின் தலையை கொய்து பூஜையின்றி போக சாபம் அளித்தமையால் சிவபெருமான் மீது பிரம்மகுமாரனான தட்சம் கோபம் கொண்டிருந்தார். அதனால் சிவபெருமான் தாட்சாயினிக்கு அழைப்பு அனுப்பாமல் யாகம் ஒன்றை தொடங்குகிறார். அந்த யாகத்தீயில் சதிதேவி விழுந்து இறக்கிறார். சிவபெருமான் சதிதேவியாரின் பூத உடலோடு அலைவதைக் கண்ட திருமால் சிவபெருமானை அந்த மாயையிலிருந்து அகற்றுவதற்காக சக்ராயுதத்தினால் திருமால் அவ்வுடலை தகர்த்தார். சதிதேவியாரின் உடல் பல்வேறு பாகங்களாக பூமியில் சிதறுண்டது. அவ்வாறு சிதறுண்ட சதிதேவியின் உடல் பாகங்களை சிவபெருமான் சக்தி பீடமாக மாற்றினார். தாரகாசுரன் போன்ற அரக்கர்களிடமிருந்து சக்தி பீடங்களையும் அங்கு வரும் பக்தர்களை காக்கவும் ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும் ஒரு பைரவரை காவல் தெய்வமாக நியமனம் செய்தார். திசை கொன்றென விளங்கும் 8 பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சில கோவில்களில் பைரவிகளுடன் இணைந்து தம்பதி சகிதமாகவும் இந்த பைரவர்கள் காட்சி தருகிறார்கள். அசிதாங்க பைரவர் அஷ்டவ பைரவமூர்த்தி வடிவங்களில் முதன்மையானவர் ஆவார். இப்பைரவர் காசி மாநகரில் விருத்தக்காலர் கோவிலில் அருள் செய்கிறார். அன்னப்பறவேனை வாகனமாக கொண்டவர். நவகிரகங்களில் குருவின் கிரகதோஷத்திற்காக அசிதாங்க பைரவரை வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான பிராம்ஹி விளங்குகிறாள். ருரு பைரவர் அஷ்டவ பைரவமூர்த்திகளின் வடிவங்களில் 2வது தோற்றமாவார் இப்பைரவர். இவர் காசி மாநகரில் காமாட்சி கோயிலில் அருள் செய்கிறார். ரிஷபத்தினை வாகனமாக கொண்டவர். நவகிரகங்களில் சுக்கிரனின் கிரகதோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான மகேஸ்வரி விளங்குகிறாள். சண்ட பைரவர் அஷ்டவ பைரவமூர்த்தி வடிவங்களில் 3வது தோற்றமாவார். இப்பைரவர் காசி மாநகரில் துர்கை கோவிலில் அருள் செய்கிறார். மயிலை வாகனமாக கொண்டவர். நவகிரகங்களில் செவ்வாய் கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான கௌமாரி விளங்குகிறாள். குரோதன பைரவர் அஷ்ட பைரவமூர்த்திகளின் வடிவங்களில் 4வது தோற்றமாவார். இப்பைரவர் காசி மாநகரில் காமாட்சி கோயிலில் அருள் செய்கிறார். கருடனை வாகனமாக கொண்டவர். நவகிரகங்களில் சனி கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான வைஷ்ணவி விளங்குகிறாள். உன்மத்த பைரவர் அஷ்ட பைரவமூர்த்தி வடிவங்களில் 5வது தோற்றமாவார். இப்பைரவர் காசி மாநகரில் பீமசண்டி கோவிலில் அருள் செய்கிறார். குதிரையை வாகனமாக கொண்டவர். நவகிரகங்களில் புதன் கிரக தோஷத்துக்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான வராகி விளங்குகிறாள். கபால பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்திகளின் வடிவங்களில் 6வது தோற்றமாவார். இப்பைரவர் காசி மாநகரில் லாட் பசார் கோவிலில் அருள் செய்கிறார். யானையை வாகனமாக கொண்டவர். நவகிரகங்களில் சந்திர கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான இந்திராணி விளங்குகிறாள். பீக்ஷண பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் 7வது தோற்றமாவார். இப்பைரவர் காசி மாநகரில் பூத பைரவ கோவிலில் அருள் செய்கிறார். சிங்கத்தை வாகனமாக கொண்டவர். நவகிரகங்களில் கேது கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான சாமுண்டி விளங்குகிறாள். சம்ஹார பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் 8வது தோற்றமாவார்.
இப்பைரவர் காசி மாநகரில் திரிலோசன சங்கம் கோயிலில் அருள் செய்கிறார். நாயை வாகனமாக கொண்டவர். நவகிரகங்களில் ராகு கிரக தோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருத்தியான சண்டிகை விளங்குகிறாள். ஸ்வர்ண கால பைரவர் திருவண்ணாமலை. செல்வத்திற்கு அதிபதியான பைரவரை ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்று அழைக்கிறார்கள். இந்த திருக்கோலத்தில் இடது கையில் கபாலத்துக்கு பதிலாக அட்சய பாத்திரம் இருக்கிறது. ஸ்வர்ணம் தந்து அருளியவர் என்பதால் கபாலத்தை அட்சய பாத்திரமாக வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். இவரிடம் வேண்டிக்கொள்ள வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. இவர் இரண்டு நாய் வாகனங்களுடன் காட்சி தருவது மற்றொரு சிறப்பு. தாமரைப்பூ மாலை, வில்வ மாலை, தும்பைப்பூ மாலை, சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது. வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன அபிஷேகம் மிகவும் உகந்ததாக கூறப்படுகிறது. அதனுடன் வாசனை திரவியங்களான புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் ஆகியவையும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. காசி காலபைரவர் கோயில் என்பது வாரணாசியில் உள்ள பழமையான சிவன் கோயில்களில் ஒன்றாகும். இந்த கோயில் இந்து சமயத்தின் வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பாக உள்ளூர் மக்களால் கருதப்படுகிறது. இக்கோயிலானது சிவபெருமானின் கடுமையான வடிவங்களில் ஒன்றான மண்டையோடுகளை மாலையாக அணிந்து காணப்படுகிறார். கஷ்டங்களை போக்கும் ஆனந்த கால பைரவர் கோயில் க்ஷேத்திர பாலபுரம். கால பைரவர் காசியின் காவலராக, அதாவது காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். காசியில் வாழ வேண்டும் என்றால் இவரது அனுமதியை பெற வேண்டியது அவசியமாக கருதப்படுகிறது. பைரவருக்கு க்ஷேத்திரபாலர் என்ற பெயரும் உண்டு. அவருடைய பெயரால் இவ்வூர் க்ஷேத்திரபாலபுரம் என்று அழைக்கப்படுகிறது. பைரவருக்கு தொலைந்து போன ஆனந்தம் இத்தலத்தில் கிடைக்க பெற்றதால் ஆனந்த கால பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் காசியில் உள்ள கால பைரவருக்கு மேலானவர் என்று கூறுகிறார்கள். தல வரலாறு. ஆதி காலத்தில் சிவபெருமானுக்கு 5 தலைகள் இருந்தன. அதே போன்று பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்தன. இதனால் சிவனை விட தானே சிறந்தவர் என்ற எண்ணம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது. அதனால் தேவர்களும் முனிவர்களும் தன்னையே வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். பிரம்மனின் ஆணவத்தை அடக்க எண்ணிய பரமேஸ்வரன் பைரவரை தோற்றுவித்தார். பைரவர் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எடுத்து தன் கையில் வைத்து கொண்டார். இதனால் பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. அதிலிருந்து விடுபட என்ன செய்வது என்று சிவபெருமானிடம் கேட்டார். அதற்கு சிவன், நீ பூலோகம் சென்று பிச்சை எடுத்து எம்மை வழிபடு, உரிய காலத்தில் உன்னை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் விலகும் என்று கூறினார். இதை அருகில் இருந்து கவனித்த மகாவிஷ்ணு தென்னாட்டில் காவிரி பாயும் திருத்தலத்தில் உமது பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று குறிப்பால் உணர்த்தினார். பிரம்மஹத்தி தோஷம் பிடித்ததால் ஆனந்தம் தொலைந்த மனதுடன் பூமிக்கு வந்த பைரவர் உலகம் முழுவதும் பிச்சை எடுத்த வண்ணம் சுற்றி திரிந்தார். காசி, காஞ்சிபுரம், சீர்காழி, சிதம்பரம், திருவெண்காடு, மயிலாடுதுறை, திருவையாறு உள்ளிட்ட பல தலங்களுக்கு சென்று பரமனை வணங்கினார். திருவலஞ்சுழி என்ற திருத்தலத்தில் வந்து ஸ்வேத விநாயகரை வணங்கினார். அவரது அருளால் பல ஆண்டுகளாக பைரவரை தொல்லைப்படுத்தி வந்த பிரம்மஹத்தி அவரை விட்டு விலகியது. தொலைந்து போன ஆனந்தம் திரும்ப கிடைக்க பெற்ற பைரவர் அத்தலத்து ஸ்வேத விநாயகரை வணங்கினார். அப்போது வானில் ஒரு அசரீரி கேட்டது. பைரவரை அத்தலத்தில் குறிப்பிட்ட காலம் தவம் செய்யும்படியும், பின்னர் அவர் கரத்தில் உள்ள சூலாயுதத்தை கிழக்கு நோக்கி எரியும்படியும், அது எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்தில் ஆனந்த கால பைரவர் என்ற நாமத்தை ஏற்று தனி கோவில் கொண்டு அருள் புரியும்படியும் கூறியது. அசரீரி கூறியபடி திருவலஞ்சுழியில் குறிப்பிட்ட காலம் வரை தவம் செய்த பைரவர் தன் சூலாயுதத்தை கிழக்கு நோக்கி செலுத்தினார். அது சென்று விழுந்த இடமே இன்றைய க்ஷேத்திர பாலபுரம் ஆகும். தொலைந்து போன ஆனந்தம் திரும்ப கிடைக்க பெற்றதால் பைரவர் மகிழ்ச்சி அடைந்தார். அவரை அத்திருத்தலத்தில் ஸ்வேத விநாயகரும் இந்திரனும் பிரதிஷ்டை செய்தனர். அன்று முதல் ஆனந்த கால பைரவர் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு ஆனந்தத்தை வழங்கி மனக்குறையை அகற்றி அருள் புரிந்து வருகிறார். இந்த தலத்தில் பைரவரே பிரதான தெய்வம். அவருக்கு மட்டுமே அனைத்து முக்கிய பூஜைகளும் நடைபெறுகின்றன. கணபதி, முருகன், சூலுனி, சாஷ்தா ஆகிய தெய்வங்களுக்கும் சிறு சந்நிதிகள் உண்டு. க்ஷேத்திர பாலபுரத்தில் சூல தீர்த்தம், கணேச தீர்த்தம், காவிரி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், ஸ்கந்த தீர்த்தம் என்று 5 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன.
உள்ளன. ஞாயிற்றுக்கிழமைகளில் காவிரி மற்றும் சூலத்தீர்த்தத்தில் நீராடினால் அளப்பரிய புண்ணியம் சேரும். காவிரி தீர்த்தத்தில் ஒரு நாள் நீராடினால் காசி தீர்த்தத்தில் 3 நாள் நீராடிய பலன் கிட்டும் என்று தலப்புராணம் கூறுகிறது. காலை 8 மணிக்குள் காவிரியில் நீராடிவிட்டு 10:30 மணிக்குள் சூலத்தீர்த்தத்தில் நீராட வேண்டும். பின்னர் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் காலபைரவரை வழிபடுதல் நலம் அளிக்கும். க்ஷேத்ரபாலபுரம் ஆனந்த கால பைரவர் கோயில் நாகை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் அமைந்துள்ளது. மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து நகர பஸ் வசதியும் உண்டு. தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோயில் நடை திறந்து இருக்கும். தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி தினங்களில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நடை திறந்து இருக்கும். காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த தலத்தில் உள்ள கால பைரவரை வணங்கினால் காசிக்கு சென்ற பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.